கடன் தவணை தொகையை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கிகளில் பெற்ற கடனுக்கான தவணை தொகையை செலுத்தும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று ரிசர்வ் வங்கி வட்டாரங்கள் தெரிவித்ததாக வரும் செய்திகள், கொரோனா பேரிடரால் வேலை இழந்து தொழில் முடங்கி போயிருக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கொரோனாவின் தாக்கம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது, தனிநபர் வருமானம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதெல்லாம் ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கு தெரிந்திருந்தும் கடன் தவணைகள் திருப்பி செலுத்தும் சலுகை நீட்டிக்கப்படாது என்ற செய்திகள் வருவதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஆரோக்கியமான அணுகுமுறை அல்ல எனவும் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே தனிநபர்கள் நிறுவனங்கள் பேரிடருக்கு முன்னர் முறையாக தவணை தொகைகளை திருப்பி செலுத்தி வந்ததை ஏனோ ரிசர்வ் வங்கியும் மற்ற வங்கிகளும் மறந்துவிட்டு கால அவகாசம் நீட்டிக்கக்கூடாது என்ற பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பது வாடிக்கையாளர் விரோத மனப்பான்மையின் உச்சகட்டமாக தெரிவதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். வாடிக்கையாளருக்கு முதல் சேவை என்ற இலக்கணத்திற்கும் விரோதமானது வேலையில்லாமல் வீட்டில் முடங்கி கிடப்போரின் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சும் செயல் எனவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். வாடிக்கையாளர்கள் குறித்த நேரத்தில் தவணை தொகை செலுத்திய போது மகிழ்ந்த வங்கிகள் இப்போது பேரிடர் காலத்தில் அவர்களை வாட்டி வதைக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதாபிமானம் அல்ல என விமர்சித்துள்ளார். ஊரடங்கையும் தாண்டி ஒவ்வொருவரின் கைகளில் இருக்க வேண்டிய ரொக்கப்பணம் அல்லது வருமானம் என்ற நிதி ஆதாரத்தின் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு நிற்கிறது என்பதை உள்மனதில் வாங்கிக் கொண்டு கடன் தவணை தொகையை திருப்பி செலுத்த ஏற்கனவே ஆகஸ்ட் 31 வரை அளிக்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அப்படி நீட்டிக்கப்பட்ட காலங்களுக்கு உரிய வட்டி தொகை, அபராத வட்டி போன்றவற்றை வசூலிக்காமல் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்க முன்வர வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாஸ், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை கேட்டுக்கொள்வதாக ஸ்டாலின் தனது அறிக்கையில் கூறியுள்ளார்.